சத்தியம்ங்கறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ங்கற. என்னது பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே. இதை எடுத்துட்டு போய் அடுப்பு பத்த வச்சு ஒரு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி. அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறங்க. ஆமா. என்ன காப்பி இப்ப சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு. நான் குடிச்சிட்டு போறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு. நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாதுக்கு என்ன? இதை எடுத்துட்டு போய் உன் கொண்டாடி அடுப்பு பத்த வைக்க சொல்லு. போடி உள்ள. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறா, இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறா. என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. பாட்டி நீ பத்த வை. பாட்டி என்னால முடியும்.